உடனே அப்படியே அத்தனை டைம்ல நாளைக்கே ஒண்ணு கூட்டுவாரு. உடனே அங்க போய் ஆகணும், போட மாட்டேன். அதை எடுத்தா என்ன கூட்டுவாரு? ஆமா அவரு. ஆ உடனே ஒண்ணுனா கூட்டுவா. உடனே நான் ஒரு கொண்டாடி கூட்டி மச்சான். தம்பி கொண்டாடி கூட்டியா? ஆமா கூட வா தானிக்க. எனக்கு தோணுதா ஒட்டா திரும்ப கட்டி கொடுத்து பயமா பயமா வாங்க வாங்க. ஆமாமா வாங்க. ஆமா எதிர வணக்கம். வாங்க ஐயா வணக்கம். எதிர வணக்கம். சட்டம் என்றால் கவிக்கமும் நடக்கும். ஆமா என்னடி ஏற்பா திரிக்கிற சோழி என்னடி? ஐயோ அது சோழி இல்லம்மா. எப்படி பிறந்த தெரியுமா? வா சொல்றேன். சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் பிறந்தோம் சரியா? தென்னிலங்கத்தை ஆண்டு வரும்படியான ராவணேஸ்வரர் பத்து சேரம் கொண்ட என் கணவர் சரியா? என்னடா கோயில் சொல்லவா தங்க அதெல்லாம் சரியாயிடுமா? கம்யூனிட்டி வாடா இங்க. ராமணேஸ்வரர் அப்பேற்பட்டவரை
புண்ணியவதி நான் தான். யார பாக்கணும், யார யார கேட்கணும், ஒரு ஊர்ல பொம்னடி தொடப்பட்டையில அடிச்சாங்க இவனை, தொடப்பட்டையில ஒரு ஊர்ல அடிச்சது இல்ல, போ பாத்ரூம் கவர் தொடப்பட்டையில அடிச்சாங்க. தன்னுடைய மனைவியை வந்து மண்டபத்தை வந்து விட்டாளா, இந்த வந்து விட்டதா ஆ
என்ன கட்ட போற கட்டணம் போய் தொட்டு கும்பிட்டு போமாதல்ல கைய பூடிக்கணண்டா கால பூடிக்கணண்டா மகாராஜா நீ வந்து கம்மியாட்டி மனைவி வந்து மண்டோதரி கைத்தாம்பல கொடுக்கக்கூடிய நேரத்தில் சித்தம் அல்ல நமக்கு கொண்டாடி கொடுத்தாரு பண்டு எதுக்கு பண்டு எதுக்கான
உலகிலிருந்த பகவான் இருக்கிறவர் ராம பெருமான், அவருக்கு அறத்தால் மாண்டார்.
சொர்க்கபதி சேரும் பகவான் பார்த்து சேரும். நாயவன் கையில சேர்ந்தா நரகம். ஆமா, ராமபிரான் கையில தான சொர்க்கம். சொர்க்கம் மாடத்தை விட நேரம் அங்க போய் சாவலாம். நான் போய் சாவலாம். அந்த ராமன் கிராமத்து சண்டை ராஜா என்று சொல்லக்கூடிய அடியாளுக்காக வேண்டி 100 ரூபாய் 200 லட்சம் இருக்கிறார். அவர் குலதெய்வமாக அந்த எம்பெருமான் இந்த 1 கொடுக்க 9 மலை போல வரும்போது அப்படி பாத்துக்கே மாத்தி ஒரு புள்ளி மானானது எவ்வளவு அழகா துள்ளி துள்ளி ஓடுது பாருங்க. ஐயா சீரான பொன்மான ஐயா சித்திரம் போராடுவது ஐயா சீரான பொன்மான ஐயா பேரான ரங்க என்று ஐயா பேரான ரங்க ஐயா பின்தொடர்ந்து ஓடுவது அது பின்தொடர்ந்து ஓடுவதா ஐயா இது யார் வளர்த்த பொன்மானோ ஐயா இது யார் வளர்த்த பொன்மானோ அகப்படுமோ என் கரத்தில் ஐயா அகப்படுமா என் கரத்தில் பார்த்தாயா அந்த புள்ளி மாறாகப்பட்டது எப்படி சொல்லி சொல்லி ஓடுது பாருங்க நாதா நான் என்ன ஜானகி மாலை நிற்பாரோ என்றுமே மாலை நிற்பாரோ
அதனால நமக்கு வர வேண்டியது என்ன? எனக்கு வர வேண்டியது என்ன சொல்றீங்க? நான் ஒரு பெண்ணு. சரி, பஞ்ச வடிவிலே வந்து இந்த கானகத்துல தண்ணம் நிறையா இருக்கும். நாம இருக்கக்கூடிய இடம் கானகம். என்ன ஒரு பொம்னாடியா பண்ணா நகை நகை கேப்பாங்க, பணம் கேப்பாங்க, புடவை கேப்பாங்க. நாம இருக்குதோ கானகம். கானகத்துல தண்ணம் தனியா இருக்க முடியும். அதால இந்த மாலை பிடித்துக் கொடுத்தா கொஞ்சம் குழாவி விளையாடு வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பேன். அந்த மானை பிடிக்கலாம் என்று கிட்ட சென்றால் இல்லையா ஜானகி? நான் ஆடு தெரியல. சீதையே உனக்காடுக்காது
நான் தருகிறேன். ஏன்னா எதுவுமே கேட்கல என்கிட்ட இது வரைக்கும். ஆமா, ஒரு அரசனுக்கு மகளாக வாழ்ந்து விட்டு என்னை திருமணம் செய்த பாக்கியத்தால் கானகத்திலே கல்லிலேயும் முள்ளிலேயும் கஷ்டப்படுகிறார். ஆமா, இந்த ராமன் இருக்கும் இடம் தான் எனக்கு ஐயோத்தி என்ன உன்னோட நம்பி வந்திருக்கிறான். என்ன என்ன சாப்பிடுனா என்ன சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடும். அந்த மானை பிடித்து தர மோர் தயிர் சாதம் தருவாள். நான் வரவில்லை என்றால் அவ வந்து தேடியே அலைவாள். அது மோர் தயிர சாப்பிடுறா இத காட்டினா பின்னாடியே வரும். வேற எங்க தேட தேவையில்லை, இத காட்ட பின்னாடி வரும். நான் சென்று மானை பிடித்து வருகிறேன். உன் மதனியானது இந்த மானின் மீது ஆசைப்பட்டு விட்டது. என்னது? இந்த மானின் மீது ஆசைப்பட்டு விட்டது. சரி, அதனால் சென்று அந்த மானை நான் பிடித்து வருகிறேன். நான் வரும் வரை மதனைக்கு சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். அண்ணா, இது நாள் வரையில் நீங்கள் தெரிவித்ததை நான் சரி என்று ஒப்புக்கொண்டேன். இன்று நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? என்ன வார்த்தை அண்ணா? இந்த வனமோ மாயர் ராஜத்தினர் வாழக்கூடிய வனம். அந்த மானை பார்த்தால் எனக்கு ஏதோ மாயம்மான் போல் தெரிகிறது. அதனால் அந்த மான் நமக்கு வேண்டாம். வேண்டாம் அண்ணா. அண்ணா தம்பி, நீ வாடி தம்பி. அண்ணா, எதுக்கு பயப்படாதே? சரி அண்ணா, என் கரத்தில் இந்த கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில் இருக்கும் வரை யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நேராக அந்த மான் மீது ஆசைப்பட்ட காரணத்தினால் அது பொல்லாத மானாகவே இருக்கட்டும். இருக்கட்டும், எப்படி எது நடந்த போதிலும் அந்த மானை முதலாக என் மனைவி கேட்டது ஆசைப்பட்டு விட்டால் அதை வாங்கி அதை பிடித்து வருகிறேன். வரும் வரை ஜாக்கிரதையாக தம்பி சொன்னதை பார்த்தே போலவே இது மாய மானாக இல்லை. இல்லை, ஏற்கனவே காலத்திலே தாடகை வதம் செய்தோமே அந்த தாடகின் மகனாக விளங்கக்கூடிய மாரிசன், மாரிசன் மானாக வந்து காட்சி கொடுத்து என்னை தூரமாக அழைத்து வந்து எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வந்து இது ரொம்ப நேரம் ஓடுதுன்னு பானம் போட்டா லக்ஷ்மணா அபயம் என்று ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. சென்று பார்க்க வேண்டும். கிளம்புங்க போலாம். காவலா இருக்கும் தம்பி, வாழும் மரக்காரே சுவாமி
இந்த மனத்தில் வாழும் மரக்காரே அது வந்தாலே மலை மாசம், அது வந்தாலே மலை மாசம். ஐயா தாவியே சென்று நீரும் உன் தமையனை ஆற்றுவாரும். என்னை மாலையிட்ட மன்னருக்கு ஏதோ ஆபத்து. ஆமாம், உடன் பிறந்த தமையனுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டு போல இருக்கிறது. ஆமாம், லக்ஷ்மணாவையும் லக்ஷ்மணாவையும் என்று சொல்லக்கூடிய அந்த கூக்குரலானது ஓஹோ செவிலே கேட்கிறது. என் மன்னரை காப்பாற்றுங்கள், உன் தமையனை காப்பாற்றுங்கள். ஒரு வார்த்தையாச்சு என்ன அண்ணையாரே? அவர் கோதண்டர் ராமன் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கையில் இருப்பது கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில். அந்த வில் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுறீங்க? போங்க. கணவரை காப்பாற்று என்று சொன்னார். என் அண்ணன் கோதண்டம் கையிலே, என் அண்ணன் கையிலே கோதண்டம் இருக்கிறது, அதனால் அவருக்கு ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்றீ. நீ எதற்காக மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பா? எதற்காக தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறந்தவன் மனைவி இருப்பவர் கடைகளம், செத்தவன் பொண்டாட்டி இருப்பவர் கலக்கலம் என்று சொல்வார்கள். என் மன்னவர் மாண்டு விட்டா நீ என்னை பெண்டாள நினைக்கின்ற அவருக்காகத்தான் நீ மௌனம் சாதித்துக் கொண்டு நான் போக மாட்டேன். Thank you.
வீட்டுக்கு சென்று ஜனகன் வில்லை முறித்து என் அண்ணார் கரம் பிடித்த நாள் முதலா உங்கள் பாதத்தை பார்த்தேனே தவிர உங்கள் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. என்னை என்ன சொல்றீங்க? என்ன மன்னவர்மா, அண்ணன் மாண்டு விட்டால் அண்ணன் மனையும் பெண்டால் நினைக்கின்றாய், அதற்காகத்தான் நீ போக மாட்டேன் என்று தெரிவிக்கின்றாய். இந்த வார்த்தையை கேட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? உங்கள் பாதத்தை பார்த்தேன் தவிர உங்கள் முகத்தை நான் இன்னும் ஏறெடுத்து பார்த்தேன். சரி, இது உங்க விதிச்சரமா? அது போல பகட்டம் அண்ணனை எங்க இருந்தாலும் அண்ணையே இருந்தாலும் நான் போக வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது நான் சென்று மீண்டும் வரும் வரைக்கும் அண்ணனை பார்த்து விட்டு மீண்டும் வரும் வரைக்கும் நான் ஏழு சத்திய கோடு போடுவேன். அதனால அந்த ஏழு சத்திய கோடை தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாது. யாரு வந்தாலும் யாரு வந்து எதை கேட்டாலும் இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது. கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது. அப்படி சத்தி செய்யுங்கள். சத்திய கோடை போட்டு ராவணன் உருவத்தை மாற்றி மாற்றி வரும் விதம் காண்க.